அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர்டி டிவியில் ஒரு பிக்சரில் தெரியும் உங்களுக்கு கலர் ப்ராப்ளம், அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு போர்ட்டபிள் டிவி தான் காமிச்சிட்ருக்கேன். போர்டு வந்து ஒரு அசம்பிள் கிட்டு, சைனா கிட்டுன்னு சொல்லுவோம், இல்லை நம்ம இந்தியன் கிட்டும் இந்த மாதிரி தான் இருக்குது மாடலில். ஓகே, பொதுவாக கலர் ஃபால்ட்டுனாலே வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, உங்களுக்கு சிஸ்டம் ஐஸ்லேருந்து வந்து நமக்கு சிஆர்டி பேஸுக்கு வந்து ஒரு சின்ன போர்டு இருக்குது பாருங்கள், அந்த போர்டில் தான் வந்து கலர் ஃபால்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா அதில் வந்து வீடியோ ஆம்ப்ளிஃபையருக்காக வந்து டிரான்சிஸ்டர் மூணு பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த டிரான்சிஸ்டருக்கு வரக்கூடிய வோல்டேஜு, கலர் இன்புட்டு சிக்னல், இது தான் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம. ஓகே, முதல்ல வந்து பேசிக்காக நம்ம அந்த போர்டில் வந்து பவர் சப்ளை, அதோடய அவுட்புட்டு, செகண்டரி அவுட்புட்லாம் செக் பண்ணிப்போம். அது செக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃபர்தராக கலர் ஃபால்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த அவுட்புட் வோல்டேஜ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் அதோடய வோல்டேஜ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபால்ட்டு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன், பேசிக் வோல்ட்டு 110 வோல்ட்டு, 26 வோல்ட்டு, அப்புறம் கண்ட்ரோல் வோல்ட்டு 10 வோல்ட்டு, 14 வோல்ட்டு இப்போ காமிச்சிட்ருக்கிறது வந்து ஆடியோ செக்ஷன் வோல்ட்டு, இது எல்லாமே வந்து கரெக்டாக வருது. இப்போ அடுத்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது எல்ஓடி ஆக்சிலேட் ஆகும்போது இந்த ஆக்சிலேட்டரோட அவுட்புட் வந்து உங்களுக்கு செகண்டரி வோல்ட்டு 180 வோல்ட் வரும். அந்த 180 வோல்ட்டு தான் இப்போ வந்து பேசி இது இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த 180 வோல்ட்டு தான் மெயினாக நம்ம பார்க்கணும். 180 வோல்ட் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிட்டால் ஓகே, 172 வோல்ட் வருது. எல்ஓடியோட செகண்டரி வோல்ட்டு 172 வோல்ட் வரும். இது எதுக்குன்னா, சிஆர்டி பேஸுக்கு நம்ம கேத்தோடுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ ஆம்ப்ளிஃபையருக்கு 180 வோல்ட் நம்ம கொடுத்தாகணும். இந்த வீடியோ ஆம்ப்ளிஃபையர் மூணு டிரான்சிஸ்டர், நாலு டிரான்சிஸ்டர் இருக்கும், அதில் மூணு டிரான்சிஸ்டர் மட்டும் உங்களுக்கு வீடியோ ஆம்ப்ளிஃபையருக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர். இதை மூணு கலர் ஆர்ஜிபின்னு சொல்லுவோம்ல, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இந்த மூணு கலருக்கான ஒரு டிரான்சிஸ்டர் தான் அது. ஓகே, இந்த ஆர்ஜிபிக்கு போகக்கூடிய அந்த மூணு டிரான்சிஸ்டருக்கு இன்புட் வோல்டு கரெக்டாக போதான்னு பார்க்கணும். இந்த வோல்டு டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, மூணுத்துக்குமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒன்று ஒன்று தனித்தனியாக. இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 12K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க, 12K 2 வாட்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த 12K 2 வாட்ஸு அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் வந்து அது வழியாக தான் நமக்கு இந்த 180 வோல்டு போகும். பாருங்கள், ஒன்று ஒன்றா செக் பண்ணி போகிறோம். 145 காமிக்குது ஒர்க்கிங் கண்டிஷனில், வோல்ட்டு குறையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 148 காமிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் மாற்றிக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு நிரந்தரமான வோல்டேஜே இல்லை. ஜீரோவிலேருந்து அதிகமாவது குறையுது கூடுது, அப்படியே ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது வோல்ட்டு. அந்த பேஸில் செக் பண்ணுற இடத்த பாருங்கள், பின்னிலேயே டேரெக்டாக காமிக்கிறேன். ப்ளூ கலர் வோல்ட்டு 146 வருது. க்ரீன் பார்த்தீங்கன்னா 148 136 அப்படியே மாற்றி மாற்றி வருது. ரெட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல, வருது, ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகுது, கம்மியாக தான் இருக்குது. 24 வோல்ட்டு, 0 வோல்ட் அப்படியே வருங்க, 31 வோல்ட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, மல்டிமீட்டரில் நம்ம 20 கிலோ ஓம்ஸில் செட் பண்ணியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணோம் அதுக்காக. பொதுவாக வந்து இந்த அசம்பிள் செட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த வீடியோ ஆம்ப்ளிஃபையருக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மூணு டிரான்சிஸ்டர் இருக்கும், 180 வோல்ட் போகும், அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும். அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா 12K ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, 12K 2 வாட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க, ஆக்சுவல் வேல்யூ வந்து 12K. ஆனால் இப்போ என்ன காமிச்சிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் வந்து 14 மேலே தான் இருந்தது ஓம்ஸு, கிலோ ஓம்ஸு. அதுமாதிரி அடுத்ததும் 14 கிலோ ஓம்ஸ்க்கு மேலே காமிக்குது. இந்த லாஸ்ட் ஒன் ரெட் கலர், அதுதான் இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா 20 செட் பண்ணியிருக்கோம் செலக்டர் சுவிட்சில், மல்டிமீட்டரில். அங்கே என்ன ஆகுதுன்னா, மோர் தென் 20 கிலோ ஓம்ஸ்க்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செலக்டர் சுவிட்சில் 200 வச்சு செக் பண்ணி பார்ப்போம். டூ ஹண்ட்ரடில் செக் பண்ணும்போது என்ன காமிக்குதுன்னா, அதோடய வேல்யூ கிட்டத்தட்ட 27 கிலோ ஓம்ஸ் காமிக்குது. சரி, பேஸு
பேஸு மூணு த்ரீ கலருக்காக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன். இது ஒன்று ஒன்று 12K ரெசிஸ்டன்ஸு, ப்ரௌன் ரெட் ஆரஞ்ச் 12K ரெசிஸ்டன்ஸு, ரெண்டுமே 14 பாயிண்ட் சம்திங் காமிக்குது ரெண்டும். இது மட்டும் 27.6 28 கிலோ ஓம்ஸ் காமிக்குது. இந்த மூணு ரீசன்ஸ் தான் வீடியோ ஆம்ப்ளிஃபையர் ரீசன்ஸ். ஸோ ட்ரான்சிஸ்டர் 1, 2, 3 ப்ளூ க்ரீன் ரெட். ஓகே, வில்சு ரிமூவ் திஸ் ஒன். ஃபஸ்ட்டு ரிமூவ் திஸ் ஒன். Check. அந்த ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கோம் போர்டிலேருந்து எடுத்துகிட்டு. மல்டிமீட்டரில் உங்களுக்கு ஓப்பன்லேயே செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், 27.6 200 கிலோவில் செட் பண்ணியிருக்கேன், 27.6 கிலோ ஓம்ஸ் காமிக்குது. ஆக்சுவல் வேல்யூ 12K தான். இப்போ ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு ரீசன்ஸ் இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். சேம் 2 வாட்ஸ் ரீசன்ஸு. இந்த மூணு ரீசன்ஸையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு வீடியோவில் வந்து இந்த ஒன்றை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் வந்து மூணுத்தையுமே ஒரு ரீசன்ஸ் ஃபால்ட்டானாலும் மூணுத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணுறது நல்லது, சரி ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. காரணம் என்ன பாருங்கள், அது கலரே சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க, ஒயிட் கலராக ஆகிட்டு ஹீட்டு. அது வந்து அதிகமாக ஹீட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அந்த பகுதியில் இருக்கிறதுனால அதிகமாக ஹீட் ஆகும். ஏன்னா 180 வோல்ட் போவோம், டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக போகிறதுனால அதோட ஹீட்டிங் வந்து அதிகமாகும். காரணம் என்னென்னா, நம்ம பிக்சர் படம் பார்க்கும்போது கலர் வேரியேஷன் ஆகும்போது அது ஹீட் ஆகும், அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் வந்து அதோட ஹீட்டாக அதோட ஒரிஜினல் அதோட ஆக்சுவல் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூடுதலாகிட்டே போகும், ஓப்பன் ஆகிற மாரி ஆகும். அந்த 14லேருந்து என்ன ஆகும்னா, 12லேருந்து 14 ஆகுது, இன்னும் கொஞ்ச நாளில் சுவாத்த ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 200 ரீசன்ஸ் வந்து சுத்தமாக ஓப்பன் ஆகிடுச்சு இல்லை உங்களுக்கு, அதேமாரி இதுவும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றதும். ஸோ அதனால தான் இப்போ இந்த ரீசன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக போட்டதுன்னா என்ன ஆகுது, இப்போ நார்மல் கலர் ஆகிட்டு இப்போ பிக்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.